ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். ஏப்ரல் ஃபுல்ஸ் பேக்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு சும்மாவே பார்த்தோம் அப்படின்னா இவங்க நம்மளை ஃபுல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நார்மலாகவே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாக்இன் ரிவார்ட்லேயே ஒரு கிஃப்ட் பேக்கேஜ் கொடுக்குறாங்க. கிஃப்ட் அப்படின்னதும் நான் பெரிய லெவலில் ஏதோ ஒன்று லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா நல்ல கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஹை ஓவியாரில் பிளேயர்ஸ் எதிர்பார்த்தேன். பட் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். பேக் ஓப்பன் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கிட் மட்டும் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. லாஸ்ட் சீசன் அதாவது ஃபிஃபா மொபைலில் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஹை ஓவியாரில். பட் இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நம்மளை டோட்டலாக ஏமாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் பேக்கும் இருக்குங்க. ஆக்சுவலாக அவங்க அப்படி தான் போட்டிருந்தாங்க, பட் நான் அதை ரீட் பண்ணலை. ஸோ ரீட் பண்ணாமல் நான் பேக் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதனால தான் பெருசாக ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். ஸோ ஓகேங்க, அடுத்தது ஸ்டோர் பேக் பார்க்கலாங்க. ஸ்டோர் பேக்கில் பார்த்தோம்னா வெறும் 10 எஃப்சி காயின்ஸ் இருந்தால் போதுங்க. எஃப்சி பாயிண்ட்ஸோ ஜெம்ஸோ இல்லை, வெறும் 10 எஃப்சி காயின்ஸ் தான். அந்த 10 எஃப்சி காயின்ஸுக்கு பேக் ஓப்பன் பண்ணால் என்னங்க யாரோ ஐகான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். பிரேசில் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அடலாண்டா யுனைடெட், கடைசியில் பார்த்தா ஓவியார் 51 கொடுக்குறாங்க. ஏப்ரல் ஃபுல்னால் அது இதுதாங்க. 10 பேக்கு ஒரு ஒரு நாள் நமக்கு ஒரு ஒரு நாளாக இல்லை, இன்றைக்கி மட்டும்தானான்றது தெரில, இன்றைக்கி மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ 10 பேக் இருக்குது, 10 பேக்லேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு யாராச்சும் ஹை ஓவியாரில் பிளேயர் கொடுத்தாங்க, உண்மையிலே கொடுத்தாங்கன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா எனக்கு 90 ஓவியரில் கொடுத்துட்டாங்க ப்ரோ அப்படின்லாம் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஏதோ பெருசாக கொடுக்க போகிற மாதிரியே கடைசியில் பார்த்தா 50 ஓவியாரிலே கொடுத்துட்ருக்காங்க. 50 கீழே 49 ஓவியாரிலையும் பிளேயர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து நான் பெருசாக இதை பார்க்குறேன், யாராச்சும் சொல்லுவீங்களே ப்ரோ எனக்கு 91 ஸ்ட்ரைக்கர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் யாருக்குமே அந்த மாதிரிலாம் கொடுக்கவே இல்லைங்க. ஓகேங்க, இந்த அனிமேஷன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருப்போம். ஒரு பேக்காச்சும் 80+ அட்லீஸ்ட் கொடுக்குறாங்களா அப்படின்றத. டீம் ஆஃப் த இயர், டீம் ஆஃப் த இயர்லேயும் 50 ஓவியாரில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏப்ரல் ஃபுல்னால் அது இதுதாங்க. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஈஸ்டருக்கு கூட அந்த எக்லாம் நம்ம போய் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுல, ஒரு ஒரு இடத்துலையும் ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை போய் நம்ம கண்டுபிடிச்சி அந்த பேக்கில் வந்து நமக்கு ஹை ஓவியாரில் பிளேயர்ஸ் கொடுத்தாங்களே. ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட் சீசனில் ஃபீஃபா மொபைலில் இருந்தது. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் நல்ல ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். கடைசியில் இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே ஹை ஓவியாரெலாம் இல்லைங்க, 59 தான் அதிகபட்ச ஓவியார். ஸோ ஓகேங்க, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏஆர்டுரோட எக்ஸ்சேஞ்சும் வந்திருந்தது. ஸோ அதை எல்லாரும் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நல்ல பிளேயர் தான், எல்லாரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஆர்டுரோ எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அதற்கு முன்னாடி ஷோடவுன் எக்ஸ்சேஞ்சஸ் இருந்தது பாருங்கள், அந்த எக்ஸ்சேஞ்ச் நான் பண்ணாமல் விட்டுட்டேங்க, பண்ணாமல் விட்டுட்டேன். அது ஒரு நாள் தான் இருந்திருக்கும் போல், நேற்று பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன், அந்த எக்ஸ்சேஞ்சஸே காணும். ரெண்டு பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, ஐ திங்க் கன்சால்வோ ரமோஸ் இருக்காரு, ரமோஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அது தவிர இன்னொரு ஏதோ ஒரு பிளேயர் இருந்தார், மற்ற எல்லா பிளேயரையும் காணுங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்சேஞ்ச் வரும்போது நிறையா பிளேயர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கடா அங்கே இருந்த எக்ஸ்சேஞ்சை காணோம் அப்படின்ற மாதிரி நானும் எல்லா பக்கமும் போய் பார்த்தேன், எங்கேயுமே காணுங்க. ஸோ குயிக்காக ரிமூவ் பண்ணிட்டாங்க போல். ஸோ ஓகேங்க, இந்த ஏஆர்டுரோ எக்ஸ்சேஞ்ச் நல்ல பிளேயர் தாங்க, உண்மையில எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாங்க. யா ஃபில்ஃபோர்டனும் இருந்தாருங்க, இப்போ இந்த 95 ஃபில்ஃபோர்டன் பார்த்தது தான் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த ஷோடவுன் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களோட ஓவியாரும் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஐ திங்க் அதிகபட்சமாக ஓவியார் வந்து 2 அதிகரிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அந்த பிளேயர்ஸ் எந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஓவியார் இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சுன்னா வேணால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா நான் அன்றைக்கே பண்ணணும்னு நினச்சே மறந்துட்டேங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணிக்கோங்க.